நண்பர்களுக்கு வணக்கம். பிட்காயின் இவ்வளவுதான் தொடரோட 8வது மற்றும் நிறைவு பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இதுவரைக்கும் இந்த தொடரில் பிட்காயின் அப்படிங்கிறது எப்படி உருவானது, எப்படி இயங்குது, பிட்காயினை நாம் கூட எப்படி உருவாக்கலாம், பிட்காயின் உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சவால்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். இந்த நிறைவு பகுதியில் பிட்காயினுக்கு சில்லறை கிடைக்குமா, பிட்காயின் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவர் எப்படி அதை பெற முடியும், எல்லாத்துக்கும் மேலே இப்போ பிட்காயின் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான கிரிப்டோ கரன்சிகள்லாம் இருக்குங்கிறத பற்றி இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரூபாயை எப்படி செலவு பண்ணுறதுன்னு நல்லா தெரியும். எந்த கடையில் கொடுத்தாலும் ரூபாயை ஏற்றுப்பாங்க. அதே சமயம் அமெரிக்க டாலரை நம்ம கிட்டக்கு கொடுத்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் திணறுவோம். முதல்ல அந்த அமெரிக்க டாலரை மணி எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து அதை இந்திய ரூபாயாக மாற்றி அப்புறமா செலவு பண்ணுவோம். அல்லது சில நிறுவனங்களில் அமெரிக்க டாலர் கூட ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நிறுவனங்களினுடைய சேவையோ பொருளையோ வாங்குறதன் மூலமாக நம்ம அந்த பணத்தை செலவழிக்க முடியும். இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியுது. இதே மாதிரி சில ஆண்டுகள் முன்னாடி கிரெடிட் கார்டுகள் டெபிட் கார்டுகள்லாம் வந்தப்போ நம்ம கொஞ்சம் திணறணும். ஏன்னா அதை வச்சு எப்படி செலவு பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல, எந்த கடையில் வந்து அது செல்லும் அப்படின்னு தெரில. பின்னாடி நம்ம வந்து புழங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெல்லாம் இப்போ நம்மளுடைய பரிசில் வந்து ஒரு அங்கமாகவே மாறிட்டு. அப்படி இருக்கப்போ கிரிப்டோ கரன்சிகளையும் மிக குறிப்பாக பிட்காயினையும் எப்படி நம்ம செலவு பண்ண முடியும், எப்படி அதை நடைமுறை பணமாக நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இப்போது இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிகளுக்காகவே ஏடிஎம் அமைக்கப்படுது. முதன் முதல்ல கனடா நாட்டில் இருக்கக்கூடிய வான்கூவர் அப்படிங்கிற நகரத்தில் கடந்த 2013வது ஆண்டில் பிட்காயினுக்காக அப்படின்னு ஒரு ஏடிஎம்மை உருவாக்குனாங்க. அதற்கு பிறகு இன்றைக்கி உலகத்தின் பெரும்பாலான நாடுகளில், அதாவது ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிட்காயின் ஏடிஎம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஏடிஎம்மில் நீங்கள் வந்து பிட்காயினுடைய கடவு சொல் அதனுடைய விவரம் எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த பிட்காயினில் இருக்கக்கூடிய தொகையை அன்னைக்கு மதிப்புக்கு அமெரிக்க டாலராகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாட்டு பணமாகவோ நீங்கள் மாற்றிக்க முடியும். இதற்கு வந்து ஒரு சின்ன சேவை கட்டணம் தான் இருக்கும். இப்படியாக நம்ம வந்து பிட்காயினை மாற்றிக்க முடியும். அதுபோக கனடா சைப்ரஸ் மாதிரியான நாடுகளில் பல்வேறு நிறுவனங்கள் வந்து பிட்காயினை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அது இல்லாமல் கல்வி நிறுவனங்கள் நீங்கள் கல்வி கட்டணத்தை கூட பிட்காயின் மூலமாக செலுத்திக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் வந்து ஏடிஎம் கார்டு எல்லாம் வாங்கிக்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல ஏடிஎம் கார்டு செல்லும் செல்லாதுன்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால் கடையிலேயே நாங்கள் வந்து இங்கே ஏடிஎம் கார்டெல்லாம் வாங்கிப்போம், இங்கே கிரெடிட் கார்டு வந்து அக்செப்டட் அப்படின்லாம் போர்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் இப்போ இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் பெரிய கல்வி அமைப்புகள்லாம் பார்த்தோன்னா இங்கே வந்து பிட்காயின் ஏற்றுக்கொள்ளப்படும், இங்கே கிரிப்டோ கரன்சி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு போர்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து எப்படி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிகளையும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ நம்ம பயன்படுத்துகிறப்போ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே அந்த பரிவர்த்தனைங்கிறது முடிஞ்சிடும். ஆனால் இப்போ பிட்காயினில் நீங்கள் வந்து பணம் வேணும் மாற்றுறீங்க, ஒரு நபருக்கு நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த பரிவர்த்தனை முடிகிறதுக்கு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நேரம் ஆகும். இது ஒன்று தான் வந்து அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமாக இருக்குது. அதனால் பிட்காயின் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கோ இல்லை இந்த மாதிரி பிட்காயினை ஏற்றுக்கொண்ட வெளிநாடுகளுக்கோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அச்சமும் பட வேணாம். ஆனால் அதே சமயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பிட்காயினை இந்திய ரூபாய்க்கு மாற்றி பயன்படுத்தினா மட்டும்தான் அவங்களால வந்து அந்த பணத்தை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. எதிர்வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த நிலைமை மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போது எங்கிட்டக்க பிட்காயின் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்போ பிட்காயினை நான் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், யார் யாரெல்லாம் அதை வாங்கிக்க தயாராக இருக்கிறாங்க, நான் அந்த காசு எவ்வளவு செலவு பண்ணலாங்கிற மாதிரியான சில அடிப்படை சந்தேகங்கள் எனக்கு இருக்கும். இந்த சந்தேகங்களுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு பார்க்குறப்போ ஜிபே எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பிட்காயினை பயன்படுத்துறதுக்கான ஒரு செயலியை கடந்த 2017வது ஆண்டில் உருவாக்கி சந்தையில் விட்டாங்க. இன்றைக்கி தேதிக்கு ஒவ்வொரு நாளும் 5 லட்சம் பேர் வரைக்கும் அதை வந்து பதிவிறக்கம் பண்ணி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இந்த ஜிபே எக்ஸ்சேஞ்ச் நிறுவனம் சொல்லுது. இந்த மாதிரி நிறைய செயலிகள் இருக்குது. இந்த செயலியை நீங்கள் வந்து உங்களுடைய கைபேசியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த காசு செல்லும், இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அது செல்லாது, இங்கே வந்து இவ்வளோ வரைக்கும் வந்து அவங்க பிட்காயினை வாங்கிப்பாங்க, இந்த தொகை வரைக்கும் நீங்கள் கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தலாங்கிறது மாதிரியான எல்லா தகவல்களையும் இந்த கைபேசி செயலியே உங்களுக்கு சொல்லிடும். இது இல்லாமல் பல்வேறு வெளிநாடுகளுக்கு நீங்கள் போகிறப்போ பிட்காயினை வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் செலவு பண்ண முடியாது. பல்வேறு நாடுகள்லேயும் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. உதாரணமாக கனடா நாட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து $3000 நிகரான மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சியை தான் பயன்படுத்த முடியும். அதுக்கு மேலே நீங்கள் கிரிப்டோ கரன்சியை நினச்சாலும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு விதி வச்சுருக்காங்க. ஏன்னா
ஒரே நாளில் அதிகமான கிரிப்டோ கரன்சி வந்து பணமாக மாறிச்சுன்னா அதுவும் பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு விதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள்லேயும் விதி இருக்குது. அதாவது 1000 டாலர் மதிப்பு வரைக்கும் நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்திக்கலாம், 1000 யூரோ மதிப்பு வரைக்கும் நீங்கள் கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பல்வேறு நிறுவனங்களும் ஒரு நிலை வச்சுருக்காங்க. அந்த நிலை வரைக்கும் தான் நம்ம கிரிப்டோ கரன்சி பயன்படுத்த முடியும். அதனால் கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி நான் வீடு வாங்குகிறேன், வாசல் வாங்குகிறேன், கார் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போதைக்கு அது கடினம். எதிர்வரக்கூடிய ஆண்டுகளில் அந்த நிலைமை மாறலாம். அடுத்ததா பிட்காயின் பற்றி கேள்விப்படக்கூடிய பெரும்பாலான நபர்கள் என்கிட்ட கேட்ட ஒரு வித்தியாசமான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பிட்காயினோட மதிப்பு என்னன்னு நாங்கள் கேட்டாலே 35 லட்சம் 40 லட்சம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு பிட்காயினுடைய மதிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பொருளை நான் எப்படி வாங்குறது? இப்போது ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்குது, அந்த நோட்டை நான் முழுக்க செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன்னா அதை நான் வந்து 2 50 ரூபாய் நோட்டாக பிரித்து செலவு பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு பிட்காயினை நான் எப்படி பிரித்து செலவு பண்ண முடியும், பிட்காயினுடைய குறைஞ்சபட்ச மதிப்பு என்ன அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதனுடைய பதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்திய நாட்டில் வந்து ரூபாய் அப்படின்னு ஒரு நாணயம் இருக்குது. அந்த நாணயத்தினுடைய மிக கீழான மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பைசா. ஏன்னா காரூபா வந்து செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ 1 ரூபாய் அதற்கு கீழே போனால் நீங்கள் 50 பைசா மட்டும்தான் பயன்படுத்தலாம். அதுக்கு கீழே இருக்க மதிப்புக்கு நம்ம வந்து ரூபாயை பயன்படுத்த முடியாது. ஆக மொத்தம் நம்ம ரூபாய்ங்கிறது அதனுடைய மதிப்பில் பாதி மதிப்பு வரைக்கும் தான் போகும். ஆனால் அதே சமயம் இந்த பிட்காயினை பார்த்தோம் அப்படின்னா பிட்காயினுடைய குறைஞ்சபட்ச அந்த மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 0.00000001. அதாவது ஒரு 0 போட்டு புள்ளி வச்சு பக்கத்தில் 7 0 போட்டு 1 போட்டிங்கன்னா ஒரு மிக குறைந்த தொகை வரும். அந்த தொகை வரைக்கும் நீங்கள் பிட்காயினை குறைஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது பிட்காயினை உடச்சி உங்களால் ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியும். அந்த அளவுக்கு பிட்காயினுக்கு பின்ன மதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ஒரு பிட்காயினை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா 35 லட்சம் 40 லட்சத்துக்கு நம்ம வந்து அதை பயன்படுத்தியே ஆகணும். அதுக்கு குறைவாக நம்ம பயன்படுத்த முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. தேவையான சின்ன சின்ன பரிவர்த்தனைகளுக்கு பிட்காயினோட மதிப்பை நம்ம உடச்சி கூட பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் ஒரு சாமானிய நபர் பிட்காயினை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியே நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. என்கிட்டக்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டீங்க அப்படின்னா, அடிப்படையான கணினி அறிவு இல்லாத நபர்கள் அல்லது இந்த மாதிரி இணைய வழி பணம் பரிவர்த்தனையை பற்றிலாம் தெரியாத நபர்கள் வந்து பிட்காயின் பக்கம் வராமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் கூட நான் பிட்காயின் பக்கம் போயே ஆகணுங்கிற ஒரு தேவை வந்துட்டு எனக்கு பிட்காயினை பற்றி அதிகமாக தெரியாது அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிட்காயின் பரிவர்த்தனையில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி தேவைப்படும். அந்த ஐடிங்கிறது உங்களுடைய கைரேகையாக இருக்கலாம், ஒரு கடவு சொல்லாக இருக்கலாம், என்னவாக வேணாலும் இருக்கலாம். இந்த ஐடி முதல்ல தேவைப்படும். அது இல்லாமல் பிட்காயினை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதுக்கோ அல்லது வச்சிருந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ ஒரு வேலெட் தேவைப்படும். அதை வந்து இ வேலெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்காயினுக்கு இருக்கிற வேலெட்டுக்கு வந்து பிட்காயின் வேலெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறியீடும் இந்த வேலெட்டும் இருந்துச்சுனாலே உங்களால் பிட்காயின் பண பரிவர்த்தனை ஈடுபட முடியும். இது தாண்டி உங்களுக்கு சிக்கலான சில சந்தேகங்கள் வருது அப்படின்னா, உங்களுக்கு நடுவில் உதவி பண்ணுறதுக்காக நிறைய தரகு நிறுவனங்கள் இருக்கிறாங்க, நிறைய அமைப்புகள் இருக்குது, நிறைய கைபேசி செயலிகள் இருக்குது. இதில் பாதுகாப்பான ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமாகத்தான் நீங்கள் பிட்காயின் பரிவர்த்தனையில் ஈடுபட முடியும். நீங்கள் எந்த ஒரு வழிகாட்டுதலுமே இல்லாமல் தொடக்க நிலையில் தான் உங்களுக்கு கணிப்பறி அறிவு இருக்குது அப்படின்னா உடனடியாக பிட்காயின் பரிவர்த்தனையில் ஈடுபடாதீங்க. பிட்காயின்னா என்ன, அந்த பரிவர்த்தனை எப்படி நடக்குது, எந்த காலகட்டத்தில் பிட்காயினை நம்ம வந்து வாங்கினா லாபம் கிடைக்கும், எந்த காலத்தில் வாங்கினா நட்டம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பிட்காயினில் இறங்குங்க. ரொம்ப அடிப்படையான பொருளாதார அறிவு இருக்கக்கூடிய நபர்கள் பிட்காயின் பக்கம் இப்போ வராதிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனை. பிட்காயின் இல்லாமல் வேறு என்னென்ன கிரிப்டோ கரன்சிகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பிட்காயின் இல்லாமல் எரித்ரியம் இருக்குது, அப்புறம் வந்து டாஜ் காயின் இருக்குது, 100க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சிகள் இப்போ உருவாகி இருக்குது. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சிகளில் எது பாதுகாப்பானது, எதற்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு கணிக்கிறது ரொம்ப எளிதான வேலை கிடையாது. ஏன்னா அந்த பட்டியலில் பிட்காயின் அப்படிங்கிறது முதல்ல வந்துட்டதுனால அதுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது. அதனால் அதனுடைய நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது மற்ற நாணயங்களோட ஒப்பிடுறப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நாளைக்கே ஃபேஸ்புக் நிறுவனமும் சீன அரசாங்கமும் வந்து அவங்களுடைய கிரிப்டோ கரன்சிகளை உள்ளே விட்டாங்க அப்படின்னா பிட்காயினை தவிர மற்ற அனைத்து நாணயங்களும் அடிவாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதனால தான் பிட்காயின் தவிர்த்த பிற நாணயங்கள் பற்றி நான் பேசாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அன்னைய சந்தை நிலவரம் என்ன, அந்த கிரிப்டோ கரன்சியோட முதலீடுங்கிறது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படிங்கிறதெல்லாம் 1க்கு 10 தடவை பார்த்துட்டு அப்புறமா வந்து அதில் முதலீடு பண்ணுங்கள். ஒரு கிரிப்டோ கரன்சி நிலையாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா கிரிப்டோ கரன்சியும் நிலையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் முதல்ல வந்தது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஓரளவுக்கு எதிர்காலம் இருக்குது. ஆனால் நாளைக்கு
மற்ற கிரிப்டோ கரன்சிகளோட எதிர்காலம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த கிரிப்டோ கரன்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால உங்களுடைய தேவைக்கு போக, உங்கள் சேமிப்புக்கு போக, உங்களுடைய முதலீடுக்கு போக ஒரு தொகை இருக்கு. அந்த தொகையை வச்சு நீங்க வந்து ஒரு பொருளாதார ரீதியா வந்து ஒரு பரிசோதனை முயற்சியில் ஈடுபடுறீங்க, அல்லது கிரிப்டோ கரன்சி பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சு அதனுடைய பரிவர்த்தனையில் இறங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிட்காயின் உள்ளிட்ட பிற கிரிப்டோ கரன்சிகள் வந்து ஓரளவுக்கு லாபம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என்கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்கு, இந்த பணத்தை வச்சு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு கிரிப்டோ கரன்சிகளில் பிட்காயின் உள்ளிட்ட எந்த கிரிப்டோ கரன்சிக்கிட்டையுமே நீங்கள் போகாதீங்க. அதுதான் உங்களுடைய பொருளாதார நிலைக்கு நல்லதாக இருக்கும். இது இல்லாமல் கிரிப்டோ கரன்சிகள் தொடர்பாகவும் பிட்காயின் தொடர்பாகவும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா இந்த காணொலிகளுக்கு கீழே நீங்கள் வந்து கேட்கலாம். அந்த கேள்விகளை எல்லாம் பார்த்து ரொம்ப பிரதானமான சில கேள்விகளுக்கு மட்டும் இன்னொரு காணொலி தயாரிக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். அந்த கேள்விகளை பொறுத்து தான் அது அமையும். இதுவரைக்கும் பிட்காயினை பற்றியும் கிரிப்டோ கரன்சியை பற்றியும் ரொம்ப பொறுமையாக கேட்ட மக்களுக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஆசை கண்ணை மறைக்குது, என்னன்னே தெரியாமல் வந்து பொருளாதாரத்தில் முதலீடு பண்ணுறாங்க. ஈமு கோழி வந்து யார் சாப்பிட்றாங்க அப்படின்னு கூட கேட்காம அவ்வளோ பேர் ஈமு கோழி வளர்த்தாங்க, நம்மளாம் பார்த்தோம். அந்த மாதிரி மோசடியாளர்கள் பின்னாடி தான் மக்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேர் போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சூழ்நிலையில் சில ஆயிரம் பேர் தான் வந்து இந்த பிட்காயின் தொடரை பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய இந்த பொறுமைக்கும் உங்களுடைய அறிவு தேடலுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நம்ம பயிற்று படைப்பகம் கூட எப்பயுமே இணைஞ்சிருங்க. இன்னும் பல மிக முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை இன்னும் அதிகமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய தொடர்கள்லாம் நம்ம வந்து கொடுக்குறதா இருக்கும். எப்பயும் உங்கள் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.